ஈனாட்டு கொலை குற்றம் என்ற பிரிவின் கீழ் அக்யூஸ்ட் ஆகிய ஏவுனரும் ஸ்வேதா என்ற பெண்ணை கொலை செய்திருக்கார் என்பது அரச தரப்பின் வாதம். இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் பர்மிட் மீ டு கால் அப்பான் த கன்சர்ன் போலீஸ் இன்ஸ்பெக்டர். கடந்த ஜூன் 22 காலை சுமார் 5 மணிக்கு எனக்கு கிடைச்ச தகவலின்படி என் ஸ்டேஷன்லேருந்து நானும் 5 கான்ஸ்டபிளும் சம்பவ இடத்துக்கு போனோம். அங்கே ஸ்வேதாங்கிற பொண்ணு இறந்து கிடந்தாங்க, வயது 25. உடனே ஃபோரன்சிக் டீம் வரவழைச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டேன். அது போக அக்கம் பக்கத்தில் விசாரித்து அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவங்க சந்தேகத்திகரமானவங்க எல்லாத்தையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டேன். April 16 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி கைவரானது. இன்ஸ்பெக்டரிடமிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையில் நானும் என்னுடன் வேலை செய்யும் 3 டாக்டர்களும் இணைந்து என்னோட தலைமையில் ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனை செஞ்சோம். பரிசோதனையின்படி அந்த பெண் இறந்ததற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, கழுத்தில் 4 இன்ச் ஆழத்தில் விட்டுக்காயும், வயிற்றில் கூர்மையான ஆயுதத்தினால் குத்தப்பட்டு உடல் அறுந்ததுனாலேயும் தெரியும். அந்த வெட்டுக்காயங்களின்படி அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உயிருக்கு போராடி தங்களுக்கு தெரியப்படுத்தது. இதற்கான டீடைல் போஸ்ட்மார்டம் போன்ற சம்பந்தம் அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? 6 மாசமா தெரியும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சரி, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? எப்பவும் போல தான் மீட் பண்ணோம். அப்புறம் அங்கே போயிருந்தேன், பேசியிருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சண்டையாக மாறிடுச்சு, ஸோ கிளம்பி வந்துட்டேன். சண்டை எதனால் வந்துச்சு? அவள் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டான். ஸோ முடியாது சொல்லிட்டு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸ் விசாரணையில நீங்க அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க. அது பயத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ நீங்க பயந்துதான் போய் சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணோட சண்டை போட்டிருக்கீங்க, அந்த பொண்ணு கல்யாணத்தை வற்புறுத்தவே அந்த பொண்ணு அடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரி, ஏவன் அருண் அந்த வீட்டில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதையும் பார்த்துருக்கேன். ஆக ராத்திரி பகலாக அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் உங்கள் வேலை. இல்லை, என் வீட்டு பால்கனிலேருந்து சிரட்டு பிடிப்பேன், அப்போ பார்த்துருக்கேன். ஓகே, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ரொம்ப கோபமாக காரில் ஏறிப்போதை பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணு வாசலுக்கு வந்து கதவு சாத்திர மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அப்ஜெக்ஷன். இல்லை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. என்ன